கும்பறது பக்கம் இருக்கட்டா, கொஞ்ச நேரம் கும்மி அடிச்சுட்டு போங்க. காலம் காத்தாலும் பொழப்ப பாக்காம கும்மி அடிக்க சொல்றீங்களா? ஏண்டா கரும்பு காட்டுக்குள்ள கால் எடுக்கிறது எவ்வளவு குடுக்கறீங்க? 30 ரூபா. கூட 20 போட்டு 50 குடுக்கற. ஒரு ஆட்டம் போட்டு போங்க. அட போங்கன்ற வேற பொழப்புல உங்களுக்கு நெல்லாமணி கவுட ஆசைப்பட்டு கேக்குறேன்ல. ஒரு ஆட்டம் போட்டதா என்ன? செத்து போறா பாக்க போற? அட கவுண்டர் ஆஸ்பெக்ட் கேக்குறாருல்ல, வாங்க ஆள் குறை அடிச்சுட்டா போயிருவோம். அப்படிதான் பாவனே, நல்ல பாட்டா பாடுங்க. கொன்னையிலே ஒரு கூட தாழம்பு தாழம்பு தாடு தர நிறைய முக்காடு தன்னாலே தன்னாலே தாழ தன்னே தன்னாலே உலையக்கா கொண்டையிலே ஒரு கூட தாழம்பு தாழம்பு சித்தாடு பல நிறைய முக்காடு தன்னாலே தன்னாலே தாழ தன்னே தன்னாலே தாழ கும்மி அடிச்சது போறோம், எல்லாரும் போய் கலை எடுங்க போங்க. வீட்டுக்குள்ளது நடந்தது கட்டில தேடிதா இந்த ஓட்ட ஓடி வந்தியா? நான் கூட என்ன பார்த்து பயந்து ஓடுறேக்குன்னு நினைச்சேன். எங்கிட்ட கேட்டத நானும் சொல்லிருப்பேன், கட்டில இங்கதான் இருக்குதுன்னு. நான் உன்னை என்னவன் நினைச்சேன், தேவரமான பொண்ணுதான். கட்டில படுத்து பழக்க முடியல உனக்கு, சரி தலையில படுத்துக்கோ. ஐயா உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், விட்டுருங்க ஐயா. சரி
உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? எல்லாருக்கும் நானே குடுக்கறேன், கொடுங்க. என்னது அத்தையா? ஆடி அளவ இவ என்னடி, ஒரு நாளைக்கு அக்கான் கூப்பிடுறா, ஒரு நாளைக்கு அம்மான் கூப்பிடுறா, ஒரு நாளைக்கு அத்தையை கூப்பிடுறா, இவளுக்கு என்ன கிறு கிறுக்கு பிடிச்சு போச்சா? அடியே பூவாத்தா, பகலெல்லாம் பழக்கூடிய தூக்கிட்டு வீதி வீதியா வியாபாரம் பண்ற, தாங்கள் ஆச்சுன்னு அக்கடான் படுக்கறத விட்டுட்டு இங்க வந்து அத்தை சொத்தலுக்கிட்டு இந்தா இதப்படி. என்ன என்ன சொன்னீங்க? இத பாருங்க, ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைங்களும் உங்க புள்ளைய சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு மட்டும் போய் வீட்டுல தூங்க எப்படி மனசு வரும்? கோபாலே, நான் சொல்றது சரிதானே? சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள சிரிச்சு கட்டின வீடு சிக்கில்லாம எடுத்து தந்தா சென்ன பட்டணம் பாதி. அது என்ன மூஞ்சி என்ன தெரியல? தெரியலையா? தெரியலையா? உனக்கு இல்ல தெரியல. தூக்கணாங்குருவி கூடு, இந்த உலகத்துல எத்தனையோ பறவைகள் கூடு கட்டுது, ஆனா அந்த தூக்கணாங்குருவி கூடு இருக்கே அது ரொம்ப வித்தியாசமானது. சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள இந்த ஜோடி குருவிங்க, அதாவது அது கட்டுற கூட்ட மனுஷனா இருக்கிற நாம சிக்கலாம் பிரிக்கவே முடியாது. அப்படி அது பிரிச்சுட்டா சின்ன பண்ண பாதி எழுதி கொடுக்கறேன்டா. சோன்னு மழை பெய்துன்னு வச்சுங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த கூட்டுக்குள்ள போகாது. உச்சாணி மரத்துலதான் அது கூடு கட்டும். அந்த காத்துல அது ஆடும் போது அந்த தாளாட்டோட தான் அந்த ரெண்டு குருவியும் தூங்கும். அது தூங்கும் போது நம்மள மாதிரி பெட்ரூம் லைட் தேவைப்படுது, அதாவது வெளிச்சம் வேணுமா. அதனால ஒரு குருவி என்ன செய்யுது, போய் கொஞ்சோண்டு களிமண்ணை எடுத்துட்டு வந்து அந்த கூடுக்குள்ள வச்சிருது. இன்னொரு குருவி இந்த மின்மினி பூச்சி லைட் பூச்சிங்கிறாங்களே, அதை எடுத்துட்டு வந்து இந்த களிமண்ணுக்குள்ள சொறி விட்டுருது. ராத்திரி பூரா வெளிச்சமா அந்த கூடு பிரகாசமா இருக்கும். அதுல கிச்சு மிச்சு கிச்சு மிச்சு கிச்சு மிச்சுன்னு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தும். அதுதான் தூக்கலாம் குருவி கூடு.